ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜேர்னி த்ரூ அனதர் எபிசோட் லெவன தான் சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டிருங்க ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் எப்படி கூட ஸ்டார்டிங்லயே அங்க அவரும் ரொம்ப நேரம் ஆக்கிறப்ப வர்றதுக்கு வரும்போது அந்த சிம்பிளையும் அவன் பாக்குறான் இந்த சிம்பிள பாக்கும் போது அந்த ஷிப்போட ஞாபகம் தான் இவனுக்கு வந்து அந்த ஷிப்போட பேரும் டேன் லிண்டே அப்படின்னு அந்த ஷிப்போட பேரையுமே சொல்றான் இது கேக்குற அவருக்கும் ஒண்ணுமே புரியல இதை வந்து நான் ரிப்போர்ட்ல பாத்துருக்கேன் ஆமா ஆமா நானும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நல்ல வேலை அது முழங்கும் போது அதுக்குள்ள யாருமே இல்ல ஆனா எப்படி பார்த்தாலும் அது ஒரு பெரிய லாஸா இருந்தது நாங்க ஹீரோக்கும் புரியுது இவங்க பேசுறது அந்த ஷிப் தானே அந்த ஷிப்பை வந்து நான் ஆல்ரெடி ரெட்ரீவ் பண்ணிட்டேன் தெரியுமா ஆனா இது கேட்கும் போது அவங்க இன்னுமும் ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அது கடலுக்கு உள்ள இருந்தது அது நீ வந்து எப்படி அதை பார்த்த அதுக்கும் மேல எப்படி அதை எடுத்திருக்க முடியும் நான் வந்து ஆவியஸான விஷயம் தான் அதை நீந்தி போய் எடுத்தேன் நீ சொல்றது ஓகேதான் நீந்தி போயிருக்க ஆனா அவ்வளவு தூரம் உன்னால எப்படி போக முடியும் இந்த ஷிப்புமே ரொம்ப பெருசா இருந்தது அதை உன்னால எப்படி தூக்கி இருக்க முடியும் எனக்குன்னு இன்வென்டரி இருக்கு அதை தான் சரி எப்படி பார்த்தாலும் நீ அதை யூஸ்வலா கொடுத்துருக்கணும்ல இல்ல அப்படி இல்ல அந்த ஓனருக்கே நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் பார்த்தேன் ஏன்னா அதுல கார்கோவியும் நான் பார்த்தனா சோ இது வந்து அவங்களுக்கு நான் கொடுக்கலனா ஒரு பெரிய லாஸா இருக்கும் சோ தான் நானே வச்சுன்னு இருக்கேன் ஆனா இப்படி பார்த்தாலும் நான் அவளைக்கும் உள்ளே இன்னும் இருக்கு அப்படின்னு நான் பாக்கல அப்பனா நீ ஓனருக்கு கொடுக்க போற கொடுக்கற விஷயம் அது வந்து ஃப்ரீயா தான் நீ கொடுக்க போறியா ஆமா ஃப்ரீ தான் இது கேக்குறவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க என்னது ஃப்ரீயா நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா இதுக்கப்புறம் தான் அங்க சிட்ரிக் வந்து எனக்கு விளக்க ஆரம்பிச்சாரு அதாவது யார் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொருள் வந்து சொந்தமாகுமா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்க நகை ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அதுல இருக்கும் அதெல்லாம் அவங்க எப்படி வச்சுருந்துருப்பாங்க சில கொள்ளையர்கள் கூட்டம் இருக்கு அவங்க வந்து மத்தவங்க கிட்ட கொள்ளடிப்பாங்க அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு சொந்தமாகும் இப்போ யார் வந்து அவங்கள தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொருள் வந்து சொந்தமாகும் அந்த வகையில எனக்கு இதை சொல்றாரு அதே மாதிரி சித்திரிக் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொன்னாரு இன் கேஸ் நகை தொலைஞ்சு போயிருக்கோம்ல அந்த ஓனர் வந்து வந்து திரும்ப அதெல்லாம் வேணும்னு கேட்டா அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ அதெல்லாம் நடக்கும் ஆனா ஏதோ ஒண்ணு அந்த ஷிப்ப நீ கடல் குள்ள இருந்து எத்திருக்கனா அந்த ஷிப்புக்கு பின்னாடியே ஃபேரி ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணிருப்பாங்க அதுதான் அந்த விசிலுக்கு ஒரு மாதிரி பவரை கொடுக்கும் அதுதான் இருக்கிறதுலயே வேல்யூபிளான ஐட்டமே அதையே எடுத்திருக்கனா அப்ப கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த பெரிய லாஸ நம்மளால குறைக்க முடியும் ஆனா ஆளு சொல்றான் இந்த மாதிரி நான் இந்த கண்ட்ரில சேர்ந்தவனோ இல்ல இது வந்து நான் வச்சுக்கிறது சரிதானா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ வந்து வச்சுக்கலாம் சரி ஏதோ ஒண்ணு அப்பனா நீங்க வந்து அந்த கார்கோ எல்லாம் பாக்கலாம்ல அதாவது எல்லாமே சரியா இருக்கானு அப்புறம் வேற என்ன பக்கத்துல ஏதாச்சும் ஹார்பர் இருக்கும் நம்ம அங்க போய் பாக்கலாம் அங்க பசங்களும் கேக்குறாங்க அண்ணா நம்ம வந்து எங்க போக போறோம் அதுவா நம்ம கடல் ஒரு முழுங்கி போன ஷிப்ப பார்த்திருப்போம்ல அந்த ஷிப்போட ஓனரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அங்க இப்பதான் அவங்களுக்கு என்ன போகுது ஆமா நம்ம வந்து பார்த்தோம் அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அதே அந்த ஷிப்போட ஓனரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதனால அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் என்னது ரிட்டர்ன் பண்ணுமா அது எதுக்கு உங்களுக்கு புரியலல்ல அதாவது நான் இது எப்படி உங்களுக்கு சொல்றது நீங்க இப்படி எடுத்துக்கலாம் இப்போ போற வழியில ஏதாச்சும் ஒரு பர்சன் ஏதாச்சும் கீழே போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அதை கொண்டு போய் நீங்க கொடுப்பீங்க அதே தான் இந்த விஷயமும் நம்ம இந்த ஷிப்பை வந்து கீழே பாத்துருக்கோம் சோ ஓனருக்கே நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அங்க பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவங்கள கட்டிக்கினே போறாங்க நம்ம ஷிப்பை ரிட்டர்ன் பண்ண போறோம்னு நான் வந்து பசங்களுக்கு இது எதுக்கு சொன்னா அவங்களும் ஏதாச்சும் கீழே கிடைச்சா ரிட்டர்ன் பண்ணல இதுக்கப்புறம் அவங்க ஆர்பருக்கு வந்து அந்த ஷிப்பையுமே அவன் வெளியில கொண்டு வரான் அதை பாக்குற அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு ஏன்னா இது அவரோட ஷிப் தான் இதான் அவரு ரொம்ப வருஷமா தேர்ந்தெடுக்காரு போல அட என்னால நம்பவே முடியல இதுதான் அதே ஷிப்பு ஓ அப்படியா அப்பனா நாங்க ஓனரை தேடி கண்டுபிடிச்சுட்டோம் நினைக்கிறேன் அப்ப இது உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் இந்த விஷயம் நடந்ததுல இருந்து நானும் இந்த பூஜை கம்பெனியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஓனரும் எங்களுக்கு நிறையவே குட்ஸ் கொண்டு வந்து காட்டினாரு நாங்களும் வித்தியாச வித்தியாசமான குட் எல்லாத்தையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு லேடியும் எங்களுக்கு காஃபி பீன்ஸ் அப்படின்னு ஒரு பீன்ஸையும் காட்டினாங்க இந்த பீன்ஸை பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா செல் வந்து எனக்கு சொன்னா அதாவது பீன்ஸ் எல்லாத்தையும் நாங்க அப்படியே சாப்பிட கூடாது அப்படியே சாப்பிடுற மாதிரி இருந்தா அதை நாங்க ட்ரிங்க்ல போட்டோம் இல்லாத லிக்விடா மாத்தி தான் நாங்க குடிக்கணும் அதுலயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது இது காஃபி பீன்ஸ் அதாவது என்னால இந்த காஃபி பீன்ஸ் யூஸ் பண்ணி காஃபி குடிக்க முடியும் அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் வேற ஒரு கடைக்கு போனேன் அங்க நிறையவே நான் வித்தியாச வித்தியாசமான பொருளை பார்த்தேன் இது எல்லாமே எங்களோட உலகத்துல இருக்க மஞ்ச தூள் ஏலக்கா கிராம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது இது எல்லாமே இங்கிலீஷ்ல வரும் நம்மளுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி நான் தமிழ்லயே சொல்றேன் இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் எல்லாம் இங்க இருக்கா இந்த உலகத்துல இந்த மாதிரி விஷயத்த இவங்க மெடிசனா யூஸ் பண்றாங்க ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு லாபமா போச்சு இதை வச்சு என்னால கரிய உருவாக்க முடியும் பசங்களுக்கு அங்கே ஒன்றுமே புரியல கரியா அது ஒண்ணும் இல்ல பசங்களா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து நீங்க சாப்பிட்டு பாக்கணுமே அவ்வளவு ருசியா இருக்கும் அத சாப்பிடுறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அதை சாப்பிடறதுக்கு நான் சாகுறேன் எப்படியாச்சும் இதுக்கப்புறம் அவங்க பண்ணலான்னு வீட்டுக்கும் போறாங்க அரேஞ்ச் பண்ணாரு நான் நான் உள்ள சமைச்சா அது வந்து உள்ள அப்படியே பரவாயில்ல அந்த ஸ்மெல்லு அதனால நாங்க கார்டன்ல சமைக்கிறோம் நாங்க என்ன பண்ண போறோன்னா இந்த டூனியன் இது வந்து அப்படியே ஆனியன் மாதிரி இருக்கு இது கூடவே அங்க கேரட்டு மற்ற விஷயம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நாங்க அப்படியே துண்டு துண்டாக்கிட்டு ஆக்கிட்டு போரோட மீட்டருக்கு இருக்கு அதையுமே நாங்க அப்படியே இதுல போட போறோம் கேரட்டோ இருக்கு கேரட்டையும் நாங்க பீஸ் பீஸா நுறுக்கணும் இதுக்கப்புறம் வெஜிடபிள் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல போட்டு வேக வைக்கணும் இந்த சைடு அப்படியே எண்ணெய போட்டு நம்ம வாங்கின மசாலா அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பிடிச்ச வகையில ஒரு ஒரு சைடா நம்ம அடுக்கணும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கலக்கி விடுங்க கலக்கி விட்டக்கப்புறம் அதையுமே இதுக்குள்ள அப்படியே கலக்கணும் அந்த வேலையை நாங்க பாக்குறோம் சரி அப்புறம் நீங்களே பாருங்க அதே மாதிரி பசங்களும் ஆர்வமா கலக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா எல்லாத்தையுமே நம்ம பண்ணியாச்சு இன்னமும் ஒரு குறை இருக்கு இதுல பிளேவரை இன்னமும் ஆட் பண்ண நம்மளுக்கு கெச்சப்போ இல்லன்னா சோயா சாஸ்சோ தேவைப்படும் இந்த உலகத்துல சோயா சாஸ் வந்து இருக்கு ஆனா கெச்சப் அது வந்து இல்லல சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்பிள் கூட அப்படியே ஹனிய சேர்த்து அது ரொம்ப சின்ன சின்னதா நொறுக்கி இதுக்குள்ள போட்டா கொஞ்சம் இன்னமும் ஸ்வீட்டா இருக்கும் சரி இப்போ எல்லாமே ரெடி இன்னுமும் ஒரு விஷயம் இருக்கு வந்து இப்போ என்னோட வேலையை நான் பண்ணும் அதாவது நான் சீட் பண்ண போறேன் பசங்களுக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆனா தாக்கமே அவனோட மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ என்னோட மேஜிக் வச்சு இந்த ஃபுட்டை நான் இன்னுமும் ஸ்பீடா ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படியே டைம் இன்னுமும் ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி அப்படியே அந்த ஃபுட்டையுமே ரெடி பண்ணுறான் அதை சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கு அலன் அலினா இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் மற்றபடி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஆலனுக்கும் அலினாக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ஆலனும் அலினாவும் இதுக்கப்புறம் அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு ஆலன் அலினா அது என்ன கொஞ்சம் காரமாக இருக்கா அப்படி இல்லை பின்னாடி பாருங்க பின்னாடி பார்த்தாங்க நிறைய பேர் நிற்கிறாங்க இப்போதான் தாக்கமிக்கே புரியுது அதாவது இதோட வாசனை அது மொத்த ஏரியாக்கும் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்கு அதுதான் இவங்களை அப்படியே இழுத்துருக்கு போல அதனால நாள் தான் இவங்க வந்து இப்படி பாத்துனு இருக்காங்களோ அதுக்குள்ளேயே அங்க செட்ரிக்கு வராது ஆமா இது வந்து இன்னது இது வந்து ரொம்ப கலரா இருக்கு அதே மாதிரி இதோட ஸ்மெல்லும் ரொம்ப அருமையா இருக்கு இது பாக்குறது கொண்டு இல்லாம சாப்பிடறதுக்கும் அற்புதமா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க ஆளுக்கும் புரியுது அட நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ டேஸ்ட் பண்றது கொண்டி உருவாக்காம எல்லாருக்குமே உருவாக்குறது நல்லதா இருக்கும் இதுக்கப்புறம் அங்க கறி ரைஸ எல்லாருக்குமே அவன் உருவாக்கி தரான் அங்க எல்லாருமே அதை சாப்பிட்டு பாக்குறாங்க அது அவ்வளவு ருசியா இருக்கு இது வந்து அவ்வளவு டெலிஷியஸா இருக்கு ஆமா அண்ணா எதை உருவாக்குனாலும் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் ஆனா நான் எதிர்பார்க்கல உங்களால ஜெல்லியும் உருவாக்க முடியுது அதே மாதிரி இதுவும் ரொம்ப அருமையா இருக்கு இதையும் உங்களால உருவாக்க முடியுது மிஸ்டர் தாக்கமி நீங்க உண்மையிலேயே வேற லெவல் தெரியுமா ஆமா ஆமா எங்களோட அண்ணா வந்து உண்மையிலேயே வேற லெவலு அங்க தாக்கமி யோசிக்கிறான் என்னதான் சொன்னாலும் கறி வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி அந்த டைம்ல எனக்கு மத்த சர்வன்ட் எல்லாருமே பிரெட்டை வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஆனா ஏதோ ஒண்ணுப்பா நம்ம மேலனும் அழினாவும் அந்த ரெண்டு பசங்க கூட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இன்னமும் ஒரு விஷயம் புரியல அதாவது இவரு எதுக்கு ரொம்ப சைலண்டா இருக்காரு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன ஆனா அதுக்குள்ளே ஆளு பார்த்தா எழுந்து கத்த ஆரம்பிக்கிறாரு மிஸ்டர் தாக்கமி நான் இந்த மாதிரி ஃபுட்ட நான் சாப்பிட்டதே இல்ல அதாவது இது வந்து ரொம்ப டெலிஷியஸாவும் மார்வலஸாவும் இருக்கு அங்க பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்பாக்கு என்னாச்சு ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா ஒரு பிஹேவ் பண்றாரு அங்க தாக்கமியும் யோசிக்கிறான் ஒரு வேலை நான் வந்து நிறையவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் தான் ஆளு வந்து இப்படி ஏதோ புலம்பி நடக்கானா அங்க இதை பத்தி எல்லாம் ஒரு பேசி நிற்கும் போதே பின்னாடி அந்த ஹெச் எஃப் வராரு என்ன ஆச்சு எதுக்கு இந்த டைம்ல நீங்க வந்திருக்கீங்க என்ன மனுச்சிருங்க மயிலாடு நான் வந்து ஒரு மாதிரி அவமான சொல்றேன் ஏன்னா தாக்கமி செஞ்ச அந்த டிஷ் அது வந்து அவ்வளவு மார்வலஸா இருக்கு அதை நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணேன் அது அப்படி அருமையா இருக்கு நான் பல வருஷமா இந்த குக்கிங் ஃபீல்டுல இருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி டிஷ் நான் சாப்பிட்டதே இல்ல மிஸ்டர் தாக்குமி என்ன உங்களோட சிஷிய நான் ஏத்துக்க முடியுமா ஐயோ நீங்க வந்து என்ன சொல்றீங்க நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் வந்து உங்களுக்கு தகுதியானவன் இல்லையா என்ன விஷயம் அதுக்கான காரணத்தை எனக்கு சொல்ல முடியுமா ஆனா அதுக்குள்ள செட்ரிக் வந்து அங்க ஆர்வத்துக்கு தடை போடுறாரு நீ வந்து அவனை அப்படி தொல்லை பண்ண கூடாது அப்படி தொல்லை பண்ணால் அவனை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆகுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு குக்கையில் அதுக்கும் மேலே அவன் அட்வென்ச்சரர் எனக்கு நல்லாவே புரியுது நீ வந்து எதுக்கு இப்படி ஃபீல் பண்றேன்னு நாம ஒரு அட்வென்ச்சரர் அப்படி இருந்தோம் அவன் பண்ணுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டியை கிரியேட் பண்ணான் அதே மாதிரி ஜெல்லி அப்படின்னு ஒரு டிஷ்ஷையும் கிரியேட் பண்ணான் சோயா சாஸை உருவாக்குனா அதே மாதிரி இப்போ கறி அதாவது இந்த மாதிரி ஒரு ருசியான டிஷ்ஷை யாரால உருவாக்க முடியும் ஈவன் அவன் ஒரு குக்கு கூட இல்லை ஒரு மாதிரி இது கஷ்டமான விஷயம் தான் அப்புறம் வேற என்ன தாக்கமே இந்த மாதிரி இவங்களோட வேலையை மாத்திர மாதிரி ஐடியா இருக்கா நீங்க குக்க மாற்றுனா எல்லாமே கலக்கட்டும் கட்டம் அப்படியா அப்படி மானீங்கன்னால் என்ன அப்புறான் டிஷ்ஷாக சேர்த்துக்கோங்க பசங்களை அவங்க ஆர்வமாக சொல்கிறாங்க அண்ணா நீங்கள் வந்து குக்காக போறீங்களா இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல இப்படி சொல்கிறத விட இங்கேயே இந்த எட் பிசோடாக முடியுது அதாவது பாட் ஒன்று முடியுது பாட்டு உங்களோட டிஸ்ப்ளேயில் ஷோ ஆகும் அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் போட்டிருங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எப்பிசோடு அதாவது லெவன் பாய்ண்ட் ஃபைவில் சந்திக்கிறேன் அது ஒரு க்ளோஸ்